அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த சப்சிடியை பற்றி அதிகமான ஒரு கேள்விகள் கேட்டு அதிகமான கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் ஈஸியாக வந்து நாங்கள் வந்து சப்சிடி அப்ளை பண்ணலாம், எது எது வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டு, அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃபுக்கு இன்னொரு ஒரு லைசன்ஸு இல்லைனா ஒரு பாஸ்போர்ட் இது மாதிரி ஏதாவது இன்னொரு ஐடி ப்ரூஃபு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டோட கணினி சிட்டா, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக், இது இருந்தால் போதும் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லே ஃபோட்டோ பிடிச்சி ஈஸியாக ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும் அப்லோட் பண்ணிடலாம். இந்த ஒரு சின்ன விஷயந்தான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% மானியம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு குறு விவசாய கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஓட்டு இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கி கண்டிப்பாக வந்து சேர்த்து அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 50% மானியம் வந்து கிடைக்கும். இதே வந்து நீங்கள் ஒரு லேடிஸ் பேரில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறு குறு விவசாய கார்டு வந்து தேவையில்லை. இது முக்கியமான விஷயம். இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி மானியம் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவுக்கு டிராக்டர் ஓப்பன் ஆகலை, அதாவது இம்ப்ளிமெண்ட்டை தொட்டாலே எதுவுமே எங்களுக்கு வரலை, எதுவும் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் தான், அதாவது டெல்டா சம்மந்தமாக ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்ரு, பேலரு, ஹார்வெஸ்டரு, பவர் ரீடர், இது மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய அளவில் இன்னும் மானியம் வந்து ஓப்பன் ஆகலை. அதே போல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இன்னும் ஓப்பனே பண்ணலை, எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டுமே இன்னும் அவங்க வந்து கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்சிடி போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறோம். இப்போ டெல்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்த இம்ப்ளிமெண்ட்டோட சரி, அதுக்கப்புறம் எதுவுமே இன்னும் ஓப்பன் ஆகலை. உங்களை மாதிரி பார்த்திங்கன்னா நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டருக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு 3-4 நாளாக பார்த்துட்ருக்கேன், இன்னும் ஓப்பனே ஆகலை. உங்களை மாதிரி தான் நானும் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்னாலும் போட்டுறோம். அதேமாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இன்கேஸ் டிராக்டர் ஓப்பன் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் வந்து போடுங்க. உங்கள் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி மற்றவங்களுக்கும் அதிகமாக யூஸ் ஆகும். அதை பார்த்துட்டு நானும் வந்து கூட ஒரு டிராக்டர் அப்ளை பண்ணலாம், இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கூட அப்ளை பண்ணலாம். எதுக்காக சொல்கிறோன்னா, நம்ம வீடியோ போட லேட்டானாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமா நம்ம சேனலில் உள்ள மெம்பர் யாராவது ஒரு பலனடைஞ்சாங்கன்னா நல்லது தான். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஈஸியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் விடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சில விஷயங்கள் வந்து தெரியல. என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது இன்னும் சில பேர் என்ன பண்ணுங்கன்னா அவங்க வந்து ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல போல், பண்ணாமல் டேரெக்டாக வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நாங்கள் என்ன போடணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் முதல்ல நான் சொன்ன அந்த 5 டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் ஆகும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் வந்து செலக்ட் பண்ண முடியும், ஒரு டிராக்டர் வாங்க முடியும், ஒரு ஹார்வெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மானிய விலையில் வந்து வாங்க முடியும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சப்சிடி வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராக்டருக்கு எவ்வளோ மானியம் வரும், ஒரு பவர் டீலருக்கு எவ்வளோ மானியம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. மானியம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 60% இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50-50% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மானியம் வந்து கிடச்சிரும். அதாவது ஒரு சிறு குறு விவசாயி இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50-50% பார்த்திங்கன்னா மானியம் வந்து கிடச்சிரும். அதுக்கு மேலே ஒரு லார்ஜ் ஃபார்மராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30%-40% வரைக்கும் மானியம் வந்து கிடைக்கும். அதேமாதிரி ஒரு ஜென்ஸ் பேரில் இருக்க என்கிட்ட வந்து சிறு குறு விவசாய கார்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் ஸ்மால் ஃபார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40% வந்து மானியம் கிடைக்கும். இந்த மானிய அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்சிடி கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமிஷினரில் கொடுத்துருக்காங்க. அங்கே போய்ட்டு நம்ம கேட்டகரியிலேருந்து நம்ம லேண்டு அதாவது ஃபார்மர் லெவல்லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்சிடி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அதாவது மானியம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மானிய அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். அதனால் வந்து சொல்கிறோம். இதிலே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, நாங்கள் வந்து வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்படிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி கிரியேட் ஆகிடுச்சுனா அதுக்கப்புறம் மாறவே மாறாது. அந்த யூசர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் டைமுக்கு, நீங்கள் பாஸ்வேர்டு வேணால் அப்பப்போ மாற்றிக்கலாம், மற்றபடி யூசர் ஐடி மாறாது. அதனால பார்த்திங்கன்னா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு டேரெக்டாக உள்ளே லாகின் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு டிராக்டர் எடுத்துட்டீங்க இல்லை பவர் டீலர் எடுத்துட்டீங்க, வெரிஃபிகேஷனுக்கு வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து பார்க்குறப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் நான் கையில் வச்சுட்டு நாங்கள் தான் இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள் கையில் காட்டினா போதும் எல்லாமே வந்து ஓகே ஆகிடும், அவ்வளோதான், வேறு எந்த ஒரு விஷயமே கிடையாது.
இப்போ இன்னும் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போது டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 to 70 ஹெச்பியில் நாங்கள் வந்து ஒரு டிராக்டர் எடுத்திருக்கோம், ஒரு 3 வருஷம் கழித்து மறுபடியும் அதே கேட்டகரியில் நாங்கள் டிராக்டர் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எடுக்க முடியாது. இப்போ புதுசாக போட்டிருக்க ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரியில் நம்ம வந்து டிராக்டரை வந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பிளான்டரை இந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்டரை எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பேலர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4 வருஷம், இது மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு லைஃப் டைம் வந்து வச்சுருக்காங்க. அந்த லைஃப் டைம் முடிஞ்சாதான் பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டி எடுக்க முடியும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2021-22 சப்சிடி இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது 2 இம்ப்ளிமெண்ட் தான் கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும், 2க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. அதாவது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் 2 டிராக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு டிராக்டர் ஒரு பேலர், இல்லைனா ஒரு பேலர் ஒரு ரொட்டவேட்டர், இந்த மாதிரி தான் எடுக்கலாமே தவிர 2க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டுமே கண்டிப்பாக வந்து 1 வருஷத்துக்கும் செலக்ட் பண்ண முடியாது. ட்ரை பண்ணலாம், எப்போ ட்ரை பண்ணலான்னா நமக்கு இந்த இயர் முடிஞ்சோன்னே 2022-23 வருது பார்த்தீங்களா, அந்த இயரில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுதான் ஒன்று சாத்தியம். சப்சிடி நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பேலரு இல்லை ஒரு ரொட்டவேட்டரு இல்லை ஒரு த்ரெஷர் இது மாதிரிலாம் வாங்கணும்னா என்ன ஆகணும் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து டிராக்டர் ஆர்சி புக் வந்து தேவை. இதுக்கு என்னத்துக்காக ஆர்சி புக்கு கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பேலரு ரொட்டவேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் ட்ரிவன் இம்ப்ளிமெண்ட்டு அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த டிராக்டர் மூலயமா ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தெரிவிக்கும். தெரிவிக்கிறதோட இல்லாமல் அப்ளை பண்ணுற நம்ம பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராக்டர் வந்து இருக்கணும், அந்த ஆர்சியில் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேராக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்ட் வந்து செலக்ட் ஆகும். இன்கேஸ் நம்ம ஒரு தவறான பேர் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்சி வச்சு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டோன்னா அப்ளை ஆயிரும், எல்லாமே கிடச்சிரும். ஆனால் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க இல்லையா, அப்போ பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவாங்க, அதனால் மானியம் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெப் போர்ட்டல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும், அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் அதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே உண்மையாக கரெக்டாக பியூராக கொடுங்க, கண்டிப்பாக வந்து சப்சிடி வந்து கிடைக்கும். எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோன்னா, இன்னும் சில சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாகவே கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒன்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் எங்களுக்கு வந்துட்டாலே வண்டி வந்து கிடச்சிருமா இல்லை இம்ப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு பதில் என்னோட பதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, ஒரு டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 10 டிராக்டர் வந்து ஒரு பிளாக்குக்கு அலாட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வர 10 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டீலர் செலெக்ஷனுக்கே போயிடும். அதாவது அலாட்மெண்ட்டுக்குள்ள அந்த 10 வண்டி பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபார்மருக்கு வந்து டீலர் செலெக்ஷனுக்கே போயிடும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்தில் அவங்க வண்டியை வந்து எடுத்துக்கலாம், அந்த 10 பேர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 11வது ஆள்லேருந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு 1, 2, 3 இது மாதிரி வரும். இந்த மாதிரி வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 50 வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தடுத்த லாட்டில் வந்து பிளாக்குக்கு அலாட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி 10 வண்டி கொடுக்க மாட்டாங்க, அடுத்தது ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 வண்டி கொடுப்பாங்க. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு 1, 2, 3 அப்படிங்க இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு 2 வண்டி இது மாதிரி கொடுக்குறப்போ வெயிட்டிங் லிஸ்ட் அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரிசையாக தான் கொடுத்துட்டு வருவாங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 50வது இடத்துல இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வண்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு வெரிஃபிகேஷன் வராங்க, அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாட்டான வண்டி உங்களுக்கு கிடைக்கலனா உங்களுக்கு அடுத்த ஆளுக்கு போயிடும். இது மாதிரி நகர்ந்துக்கிட்டே தான் வரும். அதனால் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக வண்டி கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துட்டால் வண்டி வந்துடும் சொல்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 50% தான் உண்மைன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு தீர்மானமாக அது வந்து சொல்லிட முடியாது. இது வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது சப்சிடி வாங்கணும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 10க்குள்ளேயே வரணும், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும். இது போல் நிறைய சந்தேகங்களும் உங்களுக்கு வந்து இருக்கும், எந்த சந்தேகமாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காகவே கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.